உலக தரமான உள்கட்டமைப்பு வசதிகளுடன் முன்னணி மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு பெற்றிட கோவையின் முன்னணி கல்வி நிறுவனம் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 2739. தொடர்புக்கு 7373617171. ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சி காலத்தில் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டதாக பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா சாணக்கியாவுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் குற்றம் சாட்டியுள்ளார். இதுவரை தமிழகத்தில் 54 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளுடைய ஆட்சி காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மெல்ல தமிழ் இனி சாகும் என்கின்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். தமிழ் வெறும் பேச்சு மொழியாக மாத்திரம் இருக்கும், அது எழுத்து படிப்பு இதற்கு பயன்படாமல் தமிழனே தமிழ் அறியாமல் இருந்து விடுவான்கிற சூழ்நிலைக்கு நாம வந்திருக்கோம். இன்னைக்கு டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருக்கும் தமிழில் எழுத தெரியாது, படிக்க தெரியாது. நீங்க அதனால தான் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தமிழை இங்கிலீஷில் டைப் பண்ணுறான். எவ்வளவு ஒரு மனசுக்கு கஷ்டமான விஷயம் தெரியுமா? தமிழை சொல்லி ஆட்சிக்கு வந்த திராவிட இயக்கங்களால் தமிழ் அழிந்து கொண்டு இருக்கிறது. அதை மாத்துறதுக்காக 5வது வரை தமிழ் ஒரு சப்ஜெக்டா இல்லை, தமிழே மீடியமாக இருக்கும்னு இந்த தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்கோம். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் ரோட்டில் ஓடிய கார் தீப்பற்றி எரிந்தது. யாருமே இந்த தீயை அணைக்க முன்வராமல் ரோட்டில் சாதாரணமாக கடந்து சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரி கிசான் உதவி திட்டத்தில் கடந்த ஏப்ரல் முதல் ஜூலை வரை 80752 விவசாயிகள் சேர்ந்தனர். இதில் பெரும்பாலானவர் விவசாயிகள் இல்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் விவசாயிகள் கணக்கு வைத்துள்ள 226 வங்கிக் கிளைகளுக்கு சென்று அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் முறைகேடு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது வரை 4,20,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தில் பணியாற்றிய 10 ஒப்பந்த தொழிலாளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்லூரியில் இறுதியாண்டு மாணவர்களை தவிர மற்ற அனைவரும் வைத்துள்ள அரியர் மற்றும் நடப்பு தேர்வுகள் அனைத்திலும் தேர்ச்சி பெற்றதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதற்கு நன்றி தெரிவித்து திண்டுக்கல் நகரில் மாணவர்களின் பாகுபலியே அரியரை வென்ற அரசனே என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் படத்தை போட்டு மாணவர்கள் போஸ்டர் அடித்து ஒட்டியுள்ளனர். நகர் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்துச் செல்கின்றனர். தமிழக அமைச்சர்களின் கருத்து கூட்டணியை முறிப்பதாக இருக்கக்கூடாது, அனுகூலமாக இருக்க வேண்டும் என்று கூறிய பாஜக தலைவர் எல் முருகன், எங்களது நோக்கம் சட்டமன்றத்தில் கணிசமான உறுப்பினர்களை கொண்டிருப்பதுதான். தமிழகத்தில் பாஜகவின் பலம் அதிகரித்துள்ளது. நாங்கள் செய்த ஆய்வில் பாஜக தனித்து நின்றால் 60 இடங்களில் வெற்றி பெறும் என்பது தெரிய வந்துள்ளது என்று கூறினார். புதிய கல்விக் கொள்கையின்படி 3, 5, 8 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படுவதாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என தெரிவித்த சிபிஎஸ்இ சென்னை மண்டல அதிகாரி கே சீனிவாசன், 3, 5, 8 வகுப்புகளுக்கு பள்ளி அளவில்தான் தேர்வு நடத்தப்படும், இதற்கான வரையறைகளை மாநில அரசு வெளியிடும், எந்த அளவுக்கு பாடங்களை புரிந்துள்ளனர் என்பதை மதிப்பீடு செய்யவே தேர்வு நடத்தப்படும், இது பொதுத் தேர்வு கிடையாது, மாணவர்கள் ஃபெயிலாகப்பட மாட்டார்கள் என்று கூறியுள்ளார். பிற மாவட்டங்களில் இருந்து சென்னை வரும் நபர்களை தனிமைப்படுத்தும் முறை இனி கிடையாது. கொரோனா பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளில் தகரம் அடிக்கும் முறையும் இனி கிடையாது. உலக சுகாதார நிறுவனத்தின் விதிமுறைப்படி சென்னையில் ஒரு நாளைக்கு 1,500 பேருக்கு பரிசோதனை செய்தால் போதும். ஆனால் சென்னையில் நாள் ஒன்றுக்கு 13,500 பரிசோதனைகள் செய்யப்படுகிறது. பரிசோதனை செய்யப்படுபவர்களில் ஒரு நாளைக்கு 9% பேருக்கு தொற்று உறுதி செய்யப்படுகிறது. இதை 5% குறைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திண்டுக்கல், திருவண்ணாமலை, கரூர், மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய 11 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
திண்டுக்கல் மாவட்டத்தில் மாலதி என்ற பெண் தன்னை ஏமாற்றிவிட்டு சதீஷ் என்பவர் மற்றொரு பெண்ணுடன் திருமணம் செய்ததால் ஆத்திரத்தில் தீக்குளித்து பரிதாபமாக உயிரிழந்தார். தீக்குளித்தது முதல் கருகும் வரை கல் நெஞ்சத்துடன் வீடியோ எடுத்த சரவணகுமாரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர் சதீஷின் அண்ணன் என்பது தெரிய வந்துள்ளது. மாலதியை ஏமாற்றிய சதீஷ் மற்றும் வீடியோ எடுத்த சரவணகுமாரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவில் 2019 ஒரு நாளைக்கு 381 பேர் தற்கொலை செய்து கொண்டதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள தகவலில் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் 2019 மொத்தம் 139,123 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். தற்கொலை அதிகம் நடக்கும் மாநிலங்களில் 13,493 பேருடன் தமிழகம் இரண்டாவது இடத்தில் உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை போயஸ் தோட்டத்தில் சசிகலா புதிதாக கட்டி வரும் வீட்டிற்கு பினாமி சொத்து பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் நோட்டீஸ் ஒட்டியது வருமான வரித்துறை.